హలో என்னையா என்ன என்ன உள்ள போகணும் உள்ள உள்ளதுக்கு பேசாம இரு ஓ உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா அதுக்காக ஏன் அடிக்கிற நீ தலைகிலான்னாலும் சரி உன்னை உள்ள விட மாட்டேன் உன்னை உள்ள விடக்கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா கங்கணமே கட்டிட்டியா ஓ ஏமா என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா என்ன ஏதுன்னு தெரியல இவ வேற உள்ள விட மாட்டேங்கிறாமா பிளீஸ் ஏமா நான் அதுக்காக சொல்லணுமா என் ஒய்ஃப் வழியால ரொம்ப துடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க இந்த வாட்ச்மேனும் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறேன் நீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் ஏமா அதுக்காக சொல்லணுமா நீங்களாவது கொஞ்சம் அப்புறம் என் வயல வண்ண வண்ணமா வந்துரும் ஏமா அவங்களுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு டாக்டர் வந்துட்டாரு வணக்கம் சார் டாக்டர் சார் நர்ஸு கிட்ட கேட்டாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என் ஒய்ஃப் பிரசவத்துக்காக உள்ள இருக்காங்க குழந்தை பிறந்துருச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல சார் அவசியம் தெரிஞ்சுக்கணுமா ஆமா சார் இன்னொரு தடவை உன் பொண்டாட்டியை பத்தி ஏதாவது கேட்ட புருஷங்கார வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய இது உனக்கு முத பிரசவமா ஐயா இல்ல முத பிரசவமா எட்டாவது பிரசவமா இவன் என்கிட்ட முதல் பிரசவம் சொல்லிருப்பான் அங்க பாரு அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க சிவன்கேரி இருக்க அஞ்சு அடுக்கு தானே ஐயா இவனுக்கு ஏழு அடுக்கு போதாததுக்கு எட்டாவது பிரசவம் வேற யோ நீ ஒரு மனுஷன் தானா நீங்க எல்லாம் நினைச்சு படுக்க வச்சு தாண்டினாவே உங்களுக்கு குழந்தை பிறந்துருமா இவன் இருக்கான கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு நானும் என் பொண்டாட்டியும் ஏறாத மலை இல்ல போகாத கோவில் இல்ல உன்னையும் காணும் என்ன இவன் தலை நீ கருகிறேன்னு இருக்கு அந்த மர்மத்தை கலைஞ்சே பாத்துறேன் டை அடிச்சிருக்கியா போன வருஷம் இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல அதையெல்லாம் நீ படிக்கிறதே இல்லையா உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அவ என் பொண்டாட்டி உனக்கு பிடிக்கலனா அடுத்த புருஷன் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம் மேடம் மேடம் என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும் இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா எனக்கு எங்க தமிழ் வாத்தியார் சொல்லியே கொடுக்கலையே இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே இதுல எந்தெந்த நோன்னு சொல்ல முடியுமா KNOW ஒரு நோ NO ஒரு நோ NO நோன்னு சொன்னீங்களே அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன் அதுக்கு அதான் ஏன் ஸ்பெல்லிங் ஏன் உயிர் இப்படி எடுக்கிற இப்ப புரியுதா இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும் புரியலையே உங்களுக்கு புரியாது புரியவே புரியாது எனக்கு புரியும் ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் ஐ மீன் லவ் பண்றேன் லவ் பண்றீங்களா அப்ப வாங்க கொஞ்சம் கூட வாங்க நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா அது டேமேஜ் ஆயிருமே வாங்க வரேன் வாங்க வந்துதான் போச்சு சார் என்னம்மா இந்த ஆளு என்னம்மா
இந்த ஆளு என்கிட்ட வந்து என்னனமோ பேசுறான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. யோ, நீ வேலை பாக்குறதோ பக்கத்து ஆபீஸ், தினம் எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு ஏன் இப்படி வந்து தொந்தரவு பண்ற? எனக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க. எனது வேலை வேலை இல்ல இல்ல, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன எங்க தெய்வீக கடன் நீங்க பிரிக்க பாக்குறீங்க? ஏமா, அவன் தான் தெய்வீகம் அது இதுங்கிறானே, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்த வேண்டியதானே? தேங்க்ஸ். உள்ள கலந்தாட்ட ஒரு உருவம் இத்த எப்படி சார் கட்டிக்கிறது? ஆமாமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான், இவன் எப்படி கட்டிக்கிறது? ஏன் சார், பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இப்ப சொல்ற கேட்டுக்கங்க. திஸ் கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு, திஸ் ஆபீஸ்ல, திஸ் டேபிள்ல ஒன்னா உட்காந்து டைப் அடிக்கல. என் பேர் மன்மதன் இல்ல, சிலை. ஹலோ, வைத்தியர் ஹாஸ்பிட்டல். உடனே வந்தா உடனே ஓட்டிட்டு போயிடலாம். வேலையை பாருங்கய்யா. அம்மா அம்மா அம்மா, என்னடா சும்மா லொம்ப லொம்பன்னு, கையில கரண்ட் இருக்க வச்சு ஏத்துருவேன். ஏய் சாப்பிடுறீ? ஐயோ அம்மா, என் தோசை எடுத்துறா. சும்மா இருங்கடா, முதல்ல எனக்கு வேணும், அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு. இதா. ஐயோ எனக்கு பிஞ்ச தோசை வேணாம், எனக்கு புளி தோசை தான் வேணும். எடுக்கும் போது பிஞ்சு போச்சுடா, என்ன பண்ணுவேன்? இங்க என்னடி சத்தம்? தோசை எடுக்கும் போது இப்படி பிஞ்சு போச்சு, பிஞ்ச தோசை அவனுக்கு வேண்டாமா? என்னடா, எல்லாருக்கும் முழு தோசை போட்டாங்க, எனக்கு மட்டும் பிஞ்ச தோசை போடுறாங்க. எனக்கு பிஞ்ச தோசை வேணாம். அதுவும் தோசை தான்டா. அது எனக்கு தெரியும், எனக்கு முழு தோசை தான் வேணும், பிஞ்ச தோசை வேணாம். அந்த தோசை இப்படி குடுறி. ஐயோ அப்பா அப்பா, அறிவு கட்டவிட எட்டு குழந்தைய பெத்துட்ட, இன்னும் தோசை சுட தெரியல, முண்டம் குடுறி. அப்பா கண்டிராமல அறிது, சாப்பிடுற. ஏய் இன்னொரு தோசைய போடுற மாப்பிள. மாப்பிள, பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க, அந்த தோசைய போடுறி. பிஞ்ச தோசை வேண்டான்னு சொன்ன, இந்த தோசைய பிக்காம அப்படியே திங்கணும். என்னடா, ஒரு கூடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்ததான், ஒரு கூடம் கூடம் தண்ணி ஊத்தி. திருஷ்டி சுத்தரோ, சும்மா இருங்க, எல்லாம் நேரம் உட்காருங்க. Nil.
நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு செல். என்னையா? என்ன பார்த்து அனுமாரி சொன்ன? ஆமா ஆமா ஆமா. நல்ல யோசிச்சு சொல். என்ன நேர பார்த்து சொல். நேர என்ன சைட்ல பார்த்தாலே அனுமாரி தான். ஓ மை காட், என்ன பார்த்தா அனுமாரி சொல்லிட்டு போற? நான் ஒரு ஸ்ரீ ராமச்சந்திர நாயி, உன் கழுத்துல தாலிய கட்டல, என் பேரு மன்மதை இல்ல, எம்மா விரலு போச்சே. ஆஞ்சநேயா என் அப்பனே ஆஞ்சநேயா, ஆப்டரால் அந்த ரதி பொண்ணு என்ன பார்த்து அனுமாருன்னு சொல்லிட்டா. உன்ன சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன? உன கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? ரோசம் இருந்தா உன் பக்தனை இப்படி எல்லாம் சோதிப்பியா? என்ன மரியாதை இல்ல? உனக்கு ஆஞ்சநேயா, நான் ஒரு பொண்ண மானசீகமா லவ் பண்றேன், நீதான் எங்க தெய்வீக காதல நிறைவேற்றி வைக்கணும். பெரிய ஸ்ரீராமச்சந்திரன் அவர் பெரிய சீதா உங்களுக்காக இத கூட செய்யக்கூடாதா? இதே சன்னிதானத்துல அந்த பொண்ணுகளுக்கு நான் தாலி கட்டல, என் பேரு எம்மா 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 ஓடிறேன். ஐயோ ஐயோ, ஐயோ, அந்த ரதி பொண்ணு வரால, முதல்ல அனுமாரி சொன்னா இந்த குளத்தோட பார்த்தா பெரிய அனுமாரி சொல்லுவா. பின்னாடியே வரால. ஆஞ்சநேயா, முன்ன மாதிரியே ஒருத்த என்ன சுத்தி சுத்தி வரான், எக்காரத்தை கொண்டு நான் அவன் கையில மட்டும் சிக்கவே கூடாது. அதுக்காக தான் நான் உனக்கு வெண்ணையை சாத்த போறேன். இந்த கற்பூரத்தம் கையில கொளுத்தி வேண்டிக்கிறேன். என்ன இது சோதனையா இருக்கு ஆஞ்சநேயா? ஐயோ ஆஞ்சநேயரே காணமே. அப்படின்னா நான் என்ன பாகிய செய்தவ? சாட்சாத் அந்த ஆஞ்சநேயரே எனக்கு காட்சி அளிச்சிருக்காரு. ஆஞ்சநேயா, போகும்போது அந்த நெருப்பட்டிய கொண்டு போயிட்டாரு, அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க அக்கா எங்க? அக்கா கோயிலுக்கு போயிருக்காமா? நீங்க ஒரு பொம்பளை கேக்குறதா? எந்திரிச்சு போங்க. நீ மக மாதிரி தெரியலையே. ஒன்னு ரெண்டு பேசினா தெரியும், பத்தது எட்டு. ஆமா, நீ அம்மா கூட வெளியே போல? போல. நான் இந்த கீண்டு டவுசர் போட்டுக்கணும், நான் எப்படி போறது? வேற ஒரு டவுசரும் சட்டையும் அடிச்சுதா நான் போட்டுன்னு போறேன். இதெல்லாம் அப்புறமே எழுதிக்கோ, எனக்கு முதல் டவுசரும் சட்டையும் அடிச்சுதா. எடுத்துட்டு வரண்டா, இங்கே இரு. Thank you.
இதுல வைக்கிறது இல்லையா? டவுசர் ஷர்ட் கொண்டு வந்தியா? நான் இந்த ரூம்ல போய் துணிமணி வந்துடுறேன், அதுக்குள்ள நீ சாப்பாடு. என்ன நான் சொல்றது கால உண்டுதா? என்ன சாப்பாடு எடுத்து வச்சியா? அம்மா உன்கிட்ட சொல்லி 5 ரூபாய் பணம் வாங்கி வர சொல்லிச்சு, அத உன் கையிலே வச்சிருந்தா என் கைக்கு வராது எப்போ? ஏண்டா சாப்பிட்ட விசுவாசத்துக்காக சொல்றேன், சத்தியமா நீ மகன் தானா? நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான், நான் உன் மகன் தான். இதத்தா போயிட்டுமா? டாட்டா. டாட்டா சொல்லிட்டு போறான். எங்க அரக்கணி பையன் இங்கேயே வந்துட்டு போறான். அரக்கணி மகனா? அப்போ அவன் நம்ம பையன் இல்லையா? இல்லையே. ராஜேஸ்வரி, புருஷங்கிற ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், நம்ம குழந்தைங்க எனக்கு அடையாளம் தெரியணும்னா நாளைக்கு காலையில சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கெல்லாம் கால்ல சூடு போடுற. என்னையா உடம்புக்கு முடியலீங்க? உடம்பு எங்கயா உடம்பு? ஓஹோ, இதத்தான் உடம்புன்னு சொன்னியா? ஏயா இந்த உடம்பை குணப்படுத்தி நீ என்னையா பண்ண போற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். இதுக்கெல்லாம் உடற்பயிற்சி நிலையம் ஒண்ணு இருக்கு, அங்க போய்யா. அவங்க தான் உங்களை பார்க்க சொன்னாங்க. சரி சரி, என்ன பண்ணுது? காலையில 6 to 8 o'clock கால் வலிங்க, 8 to 10 o'clock மூட்டு வலிங்க, 10 to 12 o'clock இடுப்பு வலிங்க, 12 to 2 o'clock மார் வலிங்க, 2 to 4 o'clock நிறுத்தியா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு, இல்லன்னா 2-3 நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோ. ஆரோக்கிய சாவி பத்து. இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய, உனக்கு எதுக்கியா ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சாங்க? கூப்பிடுத்துக்கிட்டா பேர் இல்ல, கூப்பிட முடியல இல்லீங்களா? பார்த்தா பார்த்தா இந்த மருந்த ஒரு வேலையை சாப்பிட, இன்னொன்னு எழுதி தரேன். அது சீக்கிரம் எழுதுங்க, வயிற்று பசிக்குது. யோ எங்க அந்த பேப்பரு? நீங்க ஒரு வேலைக்கு சாப்பிட சொல்லுங்க, சாப்பிட்டுட்டேன். ஐயோ உனக்கு எக்ஸ்ரே எல்லாம் தேவையில்லையா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாலே உள்ள இருக்கிறது எல்லாம் தெரியும். போய டாக்டர், டாக்டர், டாக்டர். யோ டாக்டர் இங்க இருக்கேன், வா அப்படி. ஓஹோ நீங்க தான் டாக்டரா? ஆமா, இங்க உட்கார்ந்து என்ன பண்றீங்க? அது அப்புறமா சொல்றேன். என்ன உடம்புக்கு? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர். யோ எந்திரியா, அங்க 4 patients காத்துட்டு இருக்காங்க, இங்க வந்து ஒண்ணு இல்லைன்னு சொல்ற, உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், கால்ல தான். கால்லையா? ஏயா காலை தனியா மணிபர்ஸ்ல மடிச்சு வச்சா எடுத்துட்டு வரீங்க, உடம்புல ஒரு பாகம் தானையா? என்னன்னு சொல்லி தொலையா. கால்ல உடல டாக்டர், விரல்ல தான். ஐயோ விரல்ல தான், என்னன்னு சொல்லி தொலையா. விரல்ல உடல டாக்டர், 6th விரல்ல ஒரு சின்ன மிஸ்டேக். 6th விரல், 6th விரல் தான் எங்க காட்டு? உன்ன உதைக்க சொன்னாங்க, விரல் தானே காட்ட சொன்னாங்க? ஆ, 1, 2, 3, 4, 5, 5. ஏயா 5 தானே இருக்கு? 5 விரல் இதோட முடிஞ்சு போச்சுங்களா? 6th விரல் இங்க இருந்து ஆரம்பம் ஆகுது. வெரி சக்சஸ், வெரி குட், வெரி குட். இங்க இருக்கு. சாரி, யோ உன்ன மாதிரி ஆளத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறேன். இந்த காலோட இந்த விரலோட என் கூட வா. சாரி, பை தி வே உங்க ஃாதர் என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்ல முடியுமா? எங்க அப்பா யானை பகடா இருக்காரு. யானை பாக்கணும். ஐயோ உன்னை கூட்டிட்டு போக முடியாதியா? இழுத்துக்கிட்டு தான் போக முடியும். கமா, இந்த ஊர்ல ஒரு அயோக்கியம் இருக்கான், அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாகர பாகவதர். இந்த பேரை நான் எங்கேயே கேள்விப்பட்டிருக்கேனே. அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு ரதி. ரதியா? ரதி விதியின் தருவத்திலே விளையாட வேண்டும். அவன் எங்க ஆபீஸ்ல விளைச்சிரா?
அவளை கட்டிக்க போறதா நான் சபதம் போட்டிருக்கேன். முடியாது. ஏன்? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அவங்க அப்பா ஒரு போட்டி வச்சிருக்கான். என்ன போட்டி? அவங்க அப்பா இது வரைக்கும் கேட்காத பாடலை யார் பாடுறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பான். அப்படி இல்ல அவங்கிட்ட கொத்தடிமையா இருந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டாகணும். இப்படித்தான் ஏமாவனும் போட்டியில தோத்து போய் கலைஞர்கிட்ட பாடகிறன்னு கதைய சொல்லிட்டு இருக்கான். ஏயா என்னமா உன்னாலதான் எங்க அப்பா வச்ச போட்டியில ஜெயிக்க முடியல? அப்புறம் என்ன வளவளம் பேச்ச? ஐயோ நீ எப்ப இந்த கழுத பால கறக்கிறது? நான் எப்ப குளிச்சு அழகாறது? எத்தனை மணிக்கா ஆபீஸ் போறது? கொத்தடிமை. எஸ் கொத்தடிமை. எஸ் என் தோள்கள் திணவெடுக்கின்றன. வெரி குட். என் மீசை துடிக்கிறது. போய் சொல்லாத. ஏன் உனக்குதான் மீசை இல்லையே? கண்டுபிடித்து விட்டீர்கள். பெரியப்பா. பெரியப்பாவா? ஆமா அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளை காலை 10 மணிக்கு அண்ணன் எருமையோட வீட்டுல இருப்பான். வரட்டுமா? அப்பா அப்பா எங்க ஆபீஸ்ல மன்மதன் ஒரு ஆள் வேலை பாக்குறான்னு சொன்னேன்லப்பா. ஆமா அவனுக்கு என்னப்பா? அவனுக்கு ஒண்ணு இல்ல. என்னத்தான் கல்யாணம் பண்ணி பேரும் ஒத்த கால நிக்கிறான்ப்பா. ஏன் கிட்டயே சபர வர பண்றான்ப்பா? அப்பா என்னைய சுத்தி சுத்தி வரான்ப்பா. சுத்தி சுத்தி வந்தா ஆயிடுமா? ஏமா போட்டின்னு ஒண்ணு இருக்கு அது அவனுக்கு தெரியும்ல? ஆமா அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஐயோ வரான்ப்பா. இவன் தான் மன்மதனா? அப்படித்தான் ஆபீஸ் ரெஜிஸ்டர்ல கையை வைத்து போடுறான். ஓ நீதான் மன்மதனோ? ஆமா நீங்கதான் ரதியோட அப்பாவா? ஆமா என் பொண்ணு ஆபீஸ்ல வச்சு கலாட்டா பண்ணது இல்லாம வீடு தேடி வந்திருக்கிற என் பொண்ண நீ கட்டிக்கணும்னா இந்த கரவேக சுரவேக வெங்கடத்துண்ட வெங்கடாச்சல பாபவர் ஒரு போட்டி வைப்பார். அதுல நீ ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் என் பொண்ண கட்டிக்க முடியும். என்ன தைரியம் இருந்தா உங்க அப்பாட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அந்த ஆளு வைக்கிற போட்டியில உங்க அப்பன் தான். ஒருவேளை அந்த ஆளு வைக்கிற போட்டியில நான் ஜெயிச்சு நான் உனக்கு புருஷனாயிட்டா உன் புருஷனோட மானம் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எக்ஸெட்ரா 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 இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்தியா? ஏன் ஒண்ணு இருக்காட யோசனை பாக்கணும். இந்த கரவேக சுரவேக வெங்கல சொல்லி போட்டி என்னன்னு சொல்லு. கவனமா கேட்டுக்க. இது வரைக்கும் நான் கேட்காத பாட்ட நீ பாடணும். கேட்காத பாட்டா? ஆமா டிராமாவிலையோ சினிமாவிலையோ சங்கீத மேடைகள்லயோ எங்கேயுமே நான் கேட்காத பாட்ட கேட்கவே கேட்காத பாட்ட நீ பாடணும். இல்ல எருமைய கழுவணும். எருமைய கழுவணுமா? தீப்பிட்டி இருக்கா? அப்பா என்ன பார்த்து தீப்பிட்டி கேக்குறான்ப்பா? என்ன தைரியம் இருந்தா என் பொண்ணு தீப்பிட்டி கேட்பேன். அதை பிடி குடிக்கிற வேணா நான் சுருட்டு குடிக்கிறாள். இந்தாடா என்ன செஞ்ச? பாடி ரொம்ப நாளாச்சு தொண்டை இழக்கிக்கிறேன். எப்படி இழக்கினாலும் நான் கேட்காத பாட்ட உன்னால பாட முடியாது. நீங்க கேட்காத பாட்டு, நீங்க கேட்காத பாட்டு, நீ கேட்காத பாட்டு. பாட்டி நீ சாரி இந்த உலகமே கேட்காத பாட்டு, இந்த நாடே கேட்காத பாட்டு. ஏன் சுருக்கமா சொல்ல போனா நானே கேட்காத பாட்டு. இந்த புடி எப்படி என்ன செஞ்ச? பாடுனே பாடுனியா? ஆனா கேட்கவே இல்லையே. உங்க அப்பாவோட போட்டி என்ன? இது வரைக்கும் அவர் கேட்காத பாட்ட உங்க பாட சொன்னாரு. உங்களுக்கு கிடைச்சா? கேட்கலையே. உனக்கு கிடைச்சா? கேட்கலையே. உனக்கு கிடைச்சா? இதுதான் கேட்காத பாட்டு. அப்பா இவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பாருன்னு நினைக்கவே இல்லப்பா. மாப்பிள்ள எனக்கு கூட கேட்காத பாட்ட எவ்வளவு அருமையா அமைதியா பாண்டீங்க. இந்த கரவேக சுரவேக வெங்கல தொண்டை வெங்கடாச்சல பாகவாக. அப்ப நம்ம டைப் அடிக்க போலாமா? உக்கார சீக்கிரமா குளிச்சாதான் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போக முடியும். அதுக்காக என் பையன் மூஞ்சில இவ்வளவு சீக்க தேக்கிற? அறிவு இருக்காடி சீவக்காய போடுறேன்.
எப்பா என்னையும் கொஞ்சம் தேய்ச்சு விடுப்பா, நீங்க தேய்ச்சுக்கிறது அப்புறம். என்ன சுடுது? உப்பு கறிக்கிறா. ஏண்டா பெத்த அப்ப மேலே ஒண்ணு குத்தலாமாடா? அவனவனுக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணேறிது, சீக்கிரம் போய் பாடுறா. உனக்கு ரெடி சிரிப்பு பாத்தியாடா? பெத்த அப்பனே போடாங்கிறான். மேஜு கிட்ட இருந்து கெஞ்சு கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. படைச்சி கையெடுக்கிற முதல்ல எல்லாம் சரியா இருக்குதானே என்று பாத்துக்கங்க. குழந்தை ஜாக்கிரதா பாத்துக்கிட்டே பாத்தீங்களாடா? ஏங்க ஏன் இந்த ஆள் இப்படி அசையாம நிக்கிறாரு? அது ஒண்ணும்ல, இவனை சிரிக்க வச்சு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய் தராங்களாம். சிரிக்கலன்னா 9000 ரூபாய் போச்சு. ஐயோ வந்துருக்க போயில, வாங்க. உமா குழந்தைங்க அது அங்க படுக்க வச்சிருக்கேப்பா. நானும் பரதேசி, கால்கள் நடக்க முடியவில்லை, வயசாச்சு பாப்பா. என்னருமே குழந்தைகளே, பிக்னிக் வந்தீங்களா? இவங்க யாரு? உங்க டீச்சர் அம்மாவா? எல்லாமே மலரும் நினைவுகள் தம்பி, மலரும் நினைவுகள். தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்கிறேன். இந்த 8 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீ எப்படியப்பா சந்தோஷமா இருக்கிற? பழைய பாக்கி 92.50 காசு, இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டு சாராயம் கொடுறான். முதல்ல பழைய பாக்கிய கூட, அப்புறம் சாராயம் தர்றேன். இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கூட முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப, அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப. இதே வேலையா போச்சு உனக்கு? சாரம் கிடையாது, போயா. டாய் பெரிய தம்பி பயிலான்னு கேக்குறேன், கொடுக்கறியா இல்லையா? முடியாதியா? டாய் பெரிய தம்பி பயிலான்னு சாரா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில கடை நடத்திருவீங்களாடா? டாய்ங்களா பண்ற? நான் என்ன சொல்லி போட்டேன்? சாராயும் கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியதானா? அதுக்கான பாட்டு எடுத்துட்டு அடிக்குவாரேன். ஏ ஐயா, பெரிய தம்பி பயிலான பாட்டில் எடுத்துட்டு இந்த ஆள் அடிக்க வார, இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? அண்ணே யாரு என்னையா கூப்பிட்ட? இத வார. என்ன சாமி? நான் இது வரைக்கும் சாராயம் குடிச்ச பழக்கம் இல்ல. சாராயத்தை ஊத்திட்டு சோடா ஊத்தனுங்களா? சோடாவ ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தனுங்களா? இந்த சனி எனக்கு இவன் எல்லாம் ஒரு குடிகார. பள்ளிக்கு வர்றா, பதனமா கேளுகண்ணு. தமிழார் எடுத்து இப்படி வைக்கணும், வச்சு போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊத்துவணும். ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்துவணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 குடிக்கணும். தம்பி தப்பு பண்ணி போட்டப்ப, தப்பு பண்ணி போட்டனப்ப, தப்பு பண்ணிட்டு தம்பி, தப்பு பண்ணிட்டு. இப்ப நான் என்ன பண்ணினேன்? சாராயத்தை ஊத்திட்டு சோடா ஊத்துனீங்க. அப்படி அல்லப்பா, அங்க வேறப்பா தப்பு பண்ணி போட்டேன். அப்படி அல்ல தம்பி, அப்படி அல்ல. என்ன சொல்றேன் கேளு. இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்துவணும். ஊத்திட்டியா? அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்துவணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 மடக்கு இப்படி குடிக்கணும். அம்மா குடி.
குடிகாரனுக்கே கேவலம் தம்பி. முத முதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்ட தம்பி. தம்பி இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 கடன்னு ஊத்திடு தம்பி. இப்படி எடுத்து இப்படி முடக்கு முடக்கணும் குடிக்கணும். ஏன் தம்பி இன்னொரு தரக்கா சொல்லி தட்டா? போடா.